தமிழ் சினிமாவில் ஐயா படத்தின் மூலம் அறிமுகமாகி தற்போது லேடி சூப்பர் ஸ்டார் என்று சொல்லும் அளவிற்கு புகழின் உச்சியில் நிற்கும் நடிகையாக திகழ்ந்து வருகிறார் நயன்தாரா. இவரது இரண்டாவது இன்னிங்ஸ் தான் வெற்றிகரமான படங்களை இவர் கழித்துள்ளது. இவரது நடிப்பில் இந்த வருடம் வெளியான மாயா திரைப்படத்தில் சோலோ ஹீரோயினாக தனது வெற்றியை நிலைநாட்டினார். தற்போது மீண்டும் ஒரு புதிய திகில் படத்தில் நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளாராம் நயன்தாரா. இதிலும் நாயகிக்கு முக்கியத்துவம் கொண்ட திகில் கதைக்களமாக இந்த படத்தை உருவாக்க இருக்கிறார்களாம் படக்குழுவினர். இந்த படத்தை கலவாணி, வாகைச்சுடுவா ஆகிய படங்களை இயக்கிய சர்க்குணம் தயாரிக்கின்றார். படத்தை சர்க்குணத்தின் உதவியாளர் தாஸ் ராமசாமி இயக்க உள்ளார். நயன்தாரா இதையும் வெற்றி படமாக்குவார் என்கின்றனர் படக்குழுவினர்.